உரிய ஆவணங்கள் மற்றும் செல்போனுடன் நாளை விசாரணைக்கு ஆஜராக டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை அண்ணாநகர் காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அண்மையில் வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடியே டிடிஎஃப் வாசன் தனது காரை ஓட்டியதாக எழுந்த புகாரின் பேரில் மதுரை போலீசார் அவரை கைது செய்தனர். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 10 நாட்கள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் 3வது நாளாக டிடிஎஃப் வாசன் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். அப்போது ஏற்கனவே டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் எப்படி எல்எல்ஆர் எடுத்து காரை இயக்கினார் என்பது தொடர்பான ஆவணங்களையும் காரை ஓட்டியபோது பயன்படுத்திய செல்போனையும் நேரில் கொண்டு வந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக டிடிஎஃப் வாசனிடம் சம்மன் அளிக்கப்பட்டது. சேலம் சந்தைக்கு பலாப்பழ வருகை அதிகரித்த போதிலும் அதனை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய ஊர்களிலிருந்து இந்த ஆண்டு பலாப்பழம் சேலம் மண்டிகளுக்கு விற்பனைக்கு வந்துள்ளது. மேலும் பன்ருட்டி மற்றும் புதுக்கோட்டை, மன்னார்குடி ஆகிய பகுதிகளிலிருந்தும் பலாப்பழங்கள் சேலத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. நாள்தோறும் 4 டன் பலாப்பழம் வந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பலாப்பழம் வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ 60 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது தரத்திற்கு ஏற்ப 1 கிலோ பலாப்பழம் 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. விலை குறைந்தாலும் பலாப்பழத்தை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மழை பெய்ஞ்சதுனால பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆகலை, அதனால ஸ்லோவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழையில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நினைஞ்சி வர்றதுனால டேமேஜ் அதிகமாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா விற்பனையும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கஷ்டமும் கொஞ்சம் அதிகம். வியாபாரிகளுக்கும் சரி தோட்டத்துக்காரங்களுக்கும் சரி எல்லாருக்குமே லாஸ் தான் அந்த வாட்டி. மழையின் காரணமாக பலாப்பழங்கள் விரைவில் கெட்டுப்போவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.